ஹலோ நண்பா, நம்மளுடைய உடல்ல 70% தண்ணி தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம உடம்புக்கு தண்ணி எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்திலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நிறைய டாக்டர்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8-10 டம்ளர் தண்ணியாவது கட்டாயமாக குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நாம் அதிக தண்ணி குடிக்கிறதால பல நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். உதாரணத்துக்கு ஒபிசிட்டி, கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகிறது, முக்கியமாக கேன்சர், இந்த மாதிரி பல நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்பம்சம் இருக்கிற தண்ணியை காலையில வெறும் வயித்துல ஒரு டம்ளர் குடிக்கிறதால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி தண்ணியை காலையில வெறும் வயித்துல குடிக்கும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுது. அதுல முக்கியமான 5 நன்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதால நமக்கு ஏற்படுற முதல் நன்மை என்னன்னா, மெட்டபாலிசம் ரேட் அதிகரிக்கும். மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னா, வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டபாலிசம் நம்மளுடைய உடம்புல எதுக்கு பயன்படுதுன்னா, நாம சாப்பிடுற சாப்பாடை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண பயன்படும். சோ மெட்டபாலிசம் அதிகமாச்சுன்னா நாம சாப்பிடுற சாப்பாடை சீக்கிரமா செரிக்கலாம், எனர்ஜியும் அதிகரிக்கும். சோ அன்னைக்கான நாளை நம்ம புத்துணர்ச்சியா தொடங்கலாம். ரெண்டாவது நன்மை என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றும். டாக்ஸின்ஸ் அப்படின்னா நச்சுக்கள். சோ காலையில நம்ம வெறும் வயித்துல தண்ணியை குடிச்சோம்னா அந்த தண்ணி நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றிரும். சோ நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியே போனாலே நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம். மூணாவது நன்மை என்னன்னா, நம்மளுடைய ஸ்கின்னை க்ளோவா பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா வச்சுக்கும். சோ காலையில வெறும் வயித்துல நம்ம தண்ணியை குடிச்சோம்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே நம்மளுடைய ஸ்கின்னும் சூப்பரா இருக்கும். முக்கியமா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளமே வராம தடுக்கும். நாலாவது நன்மை என்னன்னா, ஹார்ட் பர்னை குறைக்கும், அதாவது அசிடிட்டியை குறைக்கும். காமனா நிறைய பேருக்கு வர ஹெல்த் இஷ்யூ என்னன்னா நெஞ்செரிச்சல் தான். ஸோ காலையில நம்ம வெறும் வயித்துல தண்ணியை குடிச்சோம்னா அசிடிட்டியை ஏற்படுத்துற அந்த ஆசிடை இந்த தண்ணி போய் டைல்யூட் பண்ணி விட்டுரும். அதனால நமக்கு நெஞ்செரிச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஐந்தாவது நன்மை என்னன்னா, ரீசெண்டாக நம்ம மக்கள் எல்லாருமே தேடி ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, நம்மளுடைய இம்யூனோ பவரை அதிகரிக்கும், அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். காலையில் வெறும் வயத்தில் நம்ம தண்ணியை குடித்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வலுவாக அதிகமாக இருந்ததுன்னா நமக்குள்ள நோய் வருவதற்கான வாய்ப்புகளே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எந்த நோய்க்கும் நம்ம பயப்பட தேவையில்லை, நல்லா ஹெல்த்தியாக வாழலாம். ஸோ காலையில் வெறும் வயத்தில் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதால இந்த 5 நன்மைகள்னு கிடையாது, இந்த மாதிரி பல நன்மைகள் நம்ம உடலுக்கு ஏற்படும். உங்க யாருக்காவது இந்த பழக்கம் இல்லைன்னா உடனே இதை பழக்கப்படுத்திக்கோங்க, ஹெல்த்தியா வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க, அடுத்த வீடியோவா நான் அதை போடுறேன். இந்த மாதிரி வீடியோக்குள்ள நம்ம சேனல்ல பார்க்கணும்னா நம்மளுடைய வாழ்க வளமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல கிடைச்சிரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.